இன்று 7 பாகம். நீல்ஸ்க்கு வந்து எல்லோரும் டாட்டா காமிச்சிட்டு அந்த ரூமை விட்டு எல்லோரும் வெளியில் வந்துடுறாங்க. அந்த கப்பல்லேருந்து வெளியில் வந்து கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நடக்கிற வேகம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து கொஞ்சமாக இருக்குது. அதாவது வேகமாக அடி எடுத்து வைக்கணும்னு நினச்சா கூட அவங்களால முடியல. ஒரு காலை தூக்கி ஒரு அடி வைக்கிறதுக்கே ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. அப்படின்னா அவங்க எவ்வளோ மெதுவாக நடக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. முன்னாடி நீந்திட்டு போன ஜூஜோ வந்து திரும்பி திரும்பி பார்த்துட்டு பொறுமையிலேருந்து சொல்லுது, இப்படியே நடந்து வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய இடத்தையெல்லாம் பார்க்காமலே திரும்பி போக வேண்டியதாக இருக்கும். பேசாமல் நீந்தி வந்துடுங்க. நீந்திரா மட்டும்தான் நம்மளால் சீக்கிரமாக போக முடியும். இல்லைன்னா நீங்கள் போகிற இடத்த அடையிறதுக்கு இன்னும் 4 நாளாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கனாலும் இங்கே நீந்த முடியலையே ஜூஜோ, நீ தான் ஏதாவது ஐடியா சொல்லணும் அப்படின்னு சொல்லி முருகன் சொல்கிறான். தப்பான் தான் கூடவே வரானே, அவன்கிட்ட சொல்லிட்டா திருக்கமின் நண்பர்களெல்லாம் கூட்டிகிட்டு வர போகிறான் அப்படின்னு சொல்லுது. அட மறந்தே போயிட்டேன் அப்படின்னு அபீர் உடனே திரும்பி தப்பானை பார்க்குது. தப்பான் மெதுவாக வாழை ஆட்டிக்கிட்டே நீந்திக்கிட்டு வந்துச்சு. தப்பான், உங்கள் ஆளுங்களை தேடி போய் கொஞ்சம் வர சொல்கிறியா, நம்ம சீக்கிரமாக போகணும் அப்படின்னு அமீர் சொல்கிறான். தேடியெல்லாம் போவேன்னா நான் இங்கிருந்தே வந்து சிக்னல் கொடுத்தா போதும், இங்கே இப்போவே அவங்களுக்கு சிக்னல் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரமாக விலகி போச்சு. இங்கிருந்தே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது ஏன் அந்த பக்கம் போகுது அப்படின்னு பாண்டி கேட்குறான். இங்கே இந்த கப்பல் இருக்கிறதுனால அது கொடுக்குற சத்தம் அவங்க ஆளுங்களுக்கு கேட்காமல் போயிடலாம், அதனால தான் கப்பல் கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னு விளக்கம் கொடுக்குது ஜூஜோ. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு சொல்லேன் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு முக்கியமானவரை தேடி போகிறோம். அவரை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே முடியாது, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தான் அவரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜூஜோ சொல்லுது. ஆமாம் ஜூஜோ, இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து இங்கே யாருக்கும் பசிக்கவே இல்லையே, எப்படி அப்படின்னு கேட்குறான் அமீர். இந்த கவசம் தான் வந்து உங்களுக்கு பசி தூக்கம் எதுவுமே வராமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இங்கே கடலுக்குள்ளார வந்து 7 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு ஜூஜோ ஒரு புது குண்டை தூக்கி போட்டுச்சு. ஐயோ, 7 நாளா வீட்டில் தேடுவாங்களே அப்படின்னு நண்பர்கள் எல்லாரும் மொத்தமாக அலறாங்க. முன்னாடி நீந்திட்டு போயிட்டு இருந்த ஜூஜோ இவங்கள பக்கம் திரும்பி பார்த்துட்டு அமைதி அமைதி அப்படின்னு சொல்லி சொல்லுது. நீ பாட்டுக்கு அமைதின்னு சொல்கிற, எங்கள் வீட்டிலலாம் தேட மாட்டாங்களா, நாங்கள் இப்போவே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு குமார் சொல்கிறான். இப்போ நீங்கள் இருக்கிறது எங்கள் உலகத்தில், இங்கே 1 நாள்ன்றது அங்கே 2.5 நாழிகை கணக்கு தான், அவ்வளோதான். அதனால் நீங்கள் யாரும் பயப்பட வேணாம் அப்படின்னு ஜூஜோ சொல்லுது. என்னமோ சொல்கிற, எங்களுக்கு ஒன்றுமே புரியல, நாங்கள் கரைக்கு போகணும் அவ்வளோதான், அதுக்கு வழியை சொல்லு அப்படின்னு அமீர் சொல்கிறான். ஜூஜோ மெதுவாக அமீர்கிட்ட வந்து நின்று சொல்லுது, அமீர் இருக்கிறதுலே நீ தான் கொஞ்சம் பெரிய பையன், நீ ஏன் பயப்படலாமா? நீங்கள் என்னை காப்பாற்றின நண்பர்கள் உங்களுக்கு கஷ்டம் கொடுப்பேனா? நீங்கள் இங்கே வந்து உங்கள் ஊர்படி 3 மணி நேரம் தான் ஆகுது, அதனால் எல்லோரும் கொஞ்சம் பயப்படாமல் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதாவது 1 நாழிகை அப்படின்றது 24 நிமிடம், 2.5 நாழிகை அப்படின்றது 1 மணி நேரம். எல்லாரும் கப்பலை விட்டு கொஞ்சம் தூரம் வந்தவுடனே ஒரு பெரிய பாறை ஒன்று வந்து அவங்க காலில் தட்டுப்படுது. அதை சுற்றிக்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சைகை காமிச்சிக்கிட்டே ஜூஜோ வந்து முன்னாடி நீந்தி போகுது. பின்னாடி வந்த எல்லாரும் அந்த பாறை மேலே கையை வச்சுக்கிட்டே அப்படியே அடிமேடை அடி வச்சு நடந்து வந்துட்டு இருக்காங்க. டேய், இந்த இடத்துல நடக்கிறது பஞ்சு மாதிரி இருக்குதுடா அப்படின்னு முருகன் சொல்கிறான். எல்லோரும் கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. ரொம்ப வெளிச்சம் குறைவாக இருக்கிறதுனால எதையும் சரியாக பார்க்க முடியல. டேய், இங்கேயும் மெத்து மெத்துன்னு இருக்குடா அப்படின்னு முன்னாடி போயிட்டு இருந்த பாண்டி சொல்கிறான். நான் எதையும் மிதிச்சிட்டேன் போல அப்படின்னு ஏதோ நழுவி போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அமீர் சொல்கிறான். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்திருப்பாங்க. ஐயோ, என் காலை ஏதோ சுத்துது அப்படின்னு அலறான் ஜான்சன். என்னடா சொல்கிற அப்படின்னு நண்பர்கள் எல்லாரும் அவசர அவசரமாக திரும்பி ஜான்சனோட காலை தொட்டு பார்க்குறாங்க. ஏதோ அவன் காலை வந்து சுற்றி இருக்குது, ஏதோ பார்க்குறதுக்கு ஒரு ரப்பர் குழாய் மாதிரி இருக்குது. அவன் காலை நல்லா இறுகி பட்டுட்டு இருந்த அந்த ரப்பர் குழாயை வந்து எடுத்து விடணும் அப்படின்னு எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது பார்க்குறதுக்கு ஏதோ ரப்பர் வாஷர் மாதிரி ஏதோ இருக்குது. ஜான்சனை வந்து எல்லாரும் விடுவிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அவனை வந்து அது எங்கேயோ ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்குது, அதனால் அவனோட பிடி வந்து இறுகிட்டே இருக்குது. ஜான்சன் வந்து பயத்தில் அழ ஆரம்பிச்சிட்டான். ஜூஜோ எங்கே போனேன், ஆபத்து அப்படின்னு கத்துறான் அமீர். கொஞ்ச நேரத்துலேயே ஜூஜோ வந்து வருது. நண்பர்கள் எல்லாம் விஷயத்த சொன்னவொடனே ஜான்சனுடைய கால் பக்கமாக ஜூஜோ போச்சு. இது ஆக்டோபஸ்னுடைய கால் அப்படின்னு ஜூஜோ சொல்லுது. என்னது ஆக்டோபஸா, ஐயோ அவ்வளோதானா, அது என்ன விழுங்க போகுது, நான் சாக போகிறேன் அப்படின்னு ஜான்சன் வந்து அழ ஆரம்பிச்சு. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, இந்த காலை பார்த்தா பெரிய ஆக்டோபஸ் மாதிரி தெரியுது, இந்த காலை பின்னாடியே தொடர்ந்து போய் நான் அதுக்கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சனை சுற்றிக்கிட்டே வந்து ஜூஜோ வந்து போச்சு. கொஞ்ச நேரத்திலே வந்து ஜான்சனை பிடிச்சிட்டு இருந்த ஆக்டோபஸ்னுடைய கால்லாம் அப்படியே மெதுவாக விலகுது. அப்படியே அவனோட காலுக்கு கீழே மறுத்து போன மாதிரி இருக்குது, அவனால் நிற்கவும் முடியல. அந்த பாறை மேலே அப்படியே சரிஞ்சு உக்காந்துடுறான். அவனோட முகத்தில் ரொம்ப பயமாகவும் இருக்குது, கொஞ்சம் சோர்வாகவும் இருக்கான். ஜூஜோ வர்றது வந்து தெரியுது.
அப்போ தான் வந்து அவங்க பார்க்குறாங்க. அந்த உருவத்தை பார்க்குறதுக்கே கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தது. பெரிய கண், தண்ணியில் ஆடிக்கிட்டே இருந்த தலை, எட்டு காலோட பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்தாலும் இவங்களை பார்த்தோன்னே அந்த உருவம் வந்து சிரிக்குது. இதுதான் அந்த ஆக்டோபஸ் அப்படின்னு ஜூஜா சொல்லிச்சு. சாரி பசங்களா, என்னோடய காலை மாறி மாறி மிதிச்சிட்டே நடந்தீங்களா, ஏதோ புதுசாக மிருகம்னு நினச்சிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் சொல்லிச்சு அந்த ஆக்டோபஸ். நண்பர்கள் யாருமே ஆக்டோபஸ் சொன்னதை வந்து கேட்ட மாதிரியே தெரில. எல்லாத்துக்கும் ஒரு பயம், ஒரு வித சோர்வோடு இருந்தாங்க. இப்படி உட்காந்துட்டே இருந்தால் என்ன அர்த்தம், ஆக்டோபஸ் தான் தெரியாமல் செஞ்சிருச்சு. உண்மையிலேயே ஆக்டோபஸ்னுடைய தலைவனும் இதுதான், ரொம்ப அமைதியான ஆளும் கூட. இனி பயப்படவே வேண்டாம், நம்ம போகலாம் அப்படின்னு ஜூஜா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே தூரத்தில் வந்து தப்பான் வந்து கத்துற சத்தம் கேட்குது. முதல்ல என்ன சொல்லுதுன்னு எல்லாருக்கும் சரியாக கேட்கவே இல்லை. கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது தான் தப்பானோட குரல் வந்து தெளிவாக கேட்டுச்சு. எல்லாரும் ஓடி ஒழிஞ்சுக்கோங்க, டாம்போ வருது, ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. என்னது டாம்போவா, நம்ம சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பணும், வாங்க போகலாம் அப்படின்னு ஜூஜா சொல்லுது. டாம்போனா யார் ஜூஜோ அப்படின்னு கேட்குறான் குமார். அது ஒரு மோசமான சுறாமீன் அப்படின்னு ஜூஜா சொல்லிச்சு. சுறாமீன் கிட்டேருந்து இவங்க எல்லாரும் தப்பிப்பாங்களா, தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய தகவல் ஆக்டோபஸ் பற்றி தான். எட்டு கால் கொண்ட ஒரு கடல்வாழ் உயிரினம் தான் ஆக்டோபஸ். இதனோட காலில் வந்து உறிஞ்சிற மாதிரி வந்து கப்ஸ் எல்லாம் சிலது இருக்கும். அது வழியாக தான் வந்து அது வந்து சுவை உணர்வுகள், அதாவது டேஸ்டிங் சென்ஸை வந்து அது வந்து தெரிஞ்சுக்குது. உங்களுக்கு பச்சோந்தி தெரியுமா, பச்சோந்தி மாதிரியே ஆக்டோபஸ்க்கும் தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கக்கூடிய வசதியாக வந்து அதனுடைய தோளினுடைய அமைப்பு வந்து இருக்குது. இதனோட மூளை வந்து ரொம்ப சீக்கிரமாக எதையுமே கற்றுக்கக்கூடிய திறன் பெற்றதாக இருக்காமா. இதில் மொத்தம் 250 அதிகமான வகையான ஆக்டோபஸ்கள் வந்து இருக்குது. ஆக்டோபஸ்க்கு வந்து எலும்புகளே இல்லை அப்படின்றதுனால சின்ன இடத்துக்குள்ளார கூட பூந்துட்டு வெளியில் வந்துட முடியும். திடீர்னு எதிரிகள் வந்து நெருங்கி வந்துடுச்சு அப்படின்னா ஒரு கருப்பு வண்ணத்தில் பிளாக் கலரில் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி வந்து என்ன பண்ணுன்னா, சுற்றியும் வந்து ஒரு லிக்விட் மாதிரி வந்து பீச்சி அடிச்சுட்டு அந்த கரும் புகை அதுலேருந்து வரும் இல்லையா, அது வழியாக அது வந்து தப்பிச்சு போயிடுமா. அதனுடைய ரத்தம் வந்து நீல நிறத்தில் இருக்கும். 3 இதயங்கள் வந்து ஆக்டோபஸ்க்கு இருந்தாலும் இது அதிக நாட்கள் வந்து உயிர் வாழ்கிறது இல்லை. இதனுடைய அதிகபட்ச வாழ்நாளே 45 தான். மீண்டும் புதிய தகவலுடன் அடுத்த பாகத்தில் சந்திக்கலாம். நன்றி.